ஹாய் சொல்லுமா? ஹாய் சொல்லு. ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. அத்துக்குள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் சொல்ல மாட்டியா? ஏய் டெக் 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 மூ 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 டெக் டெக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா? எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா? எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். நிறைய பேர் பாப்பாவை மிஸ் பண்றதுனால அவளை வச்சா இன்னைக்கு வீடியோ ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணேன். ஆனா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றது ஏதோ கொஞ்சம் நல்லா சொன்னா. விளையாடுற மூட்ல இருந்தானா அப்படிதான் மொபைல் பக்கமே வரமாட்டா. தூங்கி எழுந்திரிச்சிட்டு லைட்டா தெளிவா இருக்கும் போது கூட நான் சப்போஸ் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் காய்ஸ், ஹாய் பாய் பாய் எல்லாம் சொல்லுவா. ஆனா விளையாடுற மூட்ல இருக்கும்போது அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கத்திக்கிட்டே இருப்பா. ஓகே, இன்னைக்கு யார் யாருக்கு பர்த்டே கொண்டாடுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே, எப்போதும் சந்தோஷமா இருங்க. யார் யாருக்கு மேரேஜ் அனிவர்சரி அவங்க எல்லாருக்குமே நானும் விஷ் பண்ணிக்கிறேன். சண்டை போடாம எப்போதும் சந்தோஷமா இருங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். வாங்க, இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ டைம் ஒரு 6:30 இருக்கும். சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து சட்டர்டே. நேத்து நைட்டு பட்டாணி ஊற வைக்கலான்னு இருந்தேன். பட்டாணி ஊற வச்சிருந்தா பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்து குழம்பு பண்ணிருக்கலாம். இன்னைக்குமே நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் தானே, இல்லாட்டி கருவாடு சேர்த்து கூட ஏதாவது குழம்பு பண்ணிருக்கலாம். அதனால இன்னைக்குமே சாம்பார் தான். எப்போதும் போல பருப்பு, தக்காளி, அப்புறம் மீல் மேக்கர் போட்டு தான் செய்ய போறேன். சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கு, அதனால இப்போ நான் மசாலா இடிக்க போறேன். அம்மா வந்து முருங்கைக்கீரை உருக்கிட்டு இருக்காங்க. பாப்பா என்ன பண்றேன்னு பாருங்களேன். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லுமா. தேஜு ஹாய், இங்க பாரு மொபைல் பாரு. தேஜுமா பாரு கொஞ்சம். ஹாய், நாங்க இப்ப எங்க போறோம் தெரியுமா? கையில பேக் கொண்டுட்டு பருப்பு சேர்த்து சாம்பார் தானே பண்ண போறேன்னு சொன்னேன். அது கூட இன்னைக்கு ஒரு பூ சேர்த்து குழம்பு பண்ண போறோம். அது முன்னாடி நான் உங்களுக்கு இதை காமிச்சிருக்கேன்னா என்னன்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பா காமிக்கிறேன். அது வந்து பாக்குறதுக்கு மல்லிகைப்பூ செடி மாதிரி இருக்கும் இலையெல்லாம். ஆனால் மல்லிகைப்பூ செடியில் வந்து இலை ரொம்ப ஹார்டாக இருக்கும், இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த கீரையும் சாப்பிடுவாங்க, அந்த பூவும் சாப்பிடுவாங்க. அதை பறிக்கிறதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். வாங்க காமிக்கிறேன். குழம்பு பண்ணும்போது கண்டிப்பாக காமிப்பே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் அந்த கொடி. நான் முன்னாடி சாப்பிட்டது வந்து இந்த கீரை கூட பூ சேர்த்து ஒரு நாள் நானே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டேன். இங்க பாருங்க, இந்த பூவு எல்லாமே சாப்பிடுவாங்க. பாக்குறதுக்கு லைட்டா மல்லிகைப்பூ மாதிரி இருக்குல்ல, இதுதான் அதோட இலை. ஆனா ரொம்ப சாஃப்டா இருக்கும். இன்னைக்கு இதுதான் சாப்பிட போறோம். நிறைய இருக்கு இந்த இடத்துல பாருங்க, அங்கேயும் நிறைய பூ இருக்கு. அக்கா ஆல்ரெடி பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்காவோட பொண்ணும் பறிச்சிட்டு இருக்கிறா. அவளுக்கு எட்டாவது, ரொம்ப முள்ளா இருக்கு. ரோ ரோ ரோ. சரி, இப்போ நானும் பறிக்கிறேன். பறிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன் நாங்கள் எவ்வளோ பறிச்சிருக்கோன்னு. இதுதான் அந்த கொடி. குழம்பு வைக்கிறனால நாங்கள் கீரை அதிகமாக எடுக்கல. பாருங்க, பூ நிறைய எடுத்திருக்கோம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அதோட காம்பு இருக்குல்ல, அதெல்லாம் தனித்தனியாக எடுத்துட்டு வெறும் பூவை மட்டும்தான் சேர்க்க போறோம். சரி, இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். இந்த பூ காம்போட இப்படி இருக்கும். இதை முட்டை எல்லாமே சாப்பிடலாம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி பறிச்சுக்கணும் பாருங்க. இப்போ கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய இருக்கு, ரொம்ப டைம் ஆகும். இந்த மாதிரி பறிக்கணும். கீரையை வந்து குழம்புல மிக்ஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்பா. முருங்கைக்கீரை பறிச்சிருக்கோம் தானே, அது கூட சேர்த்து இந்த கீரையை சமைக்கணுமா? ஆனால் இன்னைக்கு பூ மட்டும்தான் சாம்பாரில் மிக்ஸ் பண்ண போகிறோம். பார்க்கலாம் சாம்பாரில் எப்படி மிக்ஸ் பண்ணுறீங்க. நாங்கள் அந்த பூ பிடுங்க போயிருந்தோம்ல, அந்த டைமில் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து இப்போ பருப்பு வேக வச்சிட்ருக்காங்க. பூவை சீக்கிரமாக பறிச்சிட்டு பருப்பு கூட சேர்த்து வேக வைக்கணும்.
குழம்புல நம்ம எவ்வளோ சேர்க்க போகிறோமோ அவ்வளோ நல்லா பறிச்சுட்டு அந்த காம்பில் எடுத்ததுக்கப்புறம் தண்ணியில் போட்டு அக்கா என்கிட்ட கொடுத்தாங்க, நீங்கள் குழம்புல சேருங்கன்னு சொல்லி. ரொம்ப நிறைய பூ இருந்தனால அம்மாவும் சொன்னாங்க அப்பாவும் சொன்னாங்க கம்மியாக குழம்புல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை உருகியிருக்கோம்ல, அதுலேயும் அந்த கீரை அப்புறம் இந்த பூ அதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. அதனால் குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்திருக்கேன். அம்மா ஆல்ரெடி சுடுதண்ணியில் சோயாபீன் ஊற வச்சுட்டாங்க, பருப்பு பாதி தான் வெந்திருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த பூவை சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம். இப்போ எல்லா பூவையும் சேர்த்து முடிச்சிட்டேன், தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு, தட்டு வச்சு மூடி வச்சுக்கிறேன், அது நல்லா வேகட்டும். பருப்பு வெந்துருச்சு, பூ எப்படி வெந்திருக்கு பாருங்களேன், அது ஒரு பூ மாதிரியே தெரியல, ஏதோ வெல் கிரீன் கலர் பருப்பு மாதிரி தெரியுது. சரி, இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி விட்டுட்டு நம்ம பருப்பு குழம்பு தாளித்து விட்டுறலாம். எப்போதும் போல் அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, மசாலா சேர்த்துட்றேன். மசாலா சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா தண்ணி சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம சோயாபீன்ஸ் வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு, நம்ம எண்ணெயில் ஊற வச்சுருக்க சோயாபீன்ஸை சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். சோயாபீன்ஸையும் இப்போ மசாலா கூட ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சோயாபீன்ஸ் நல்லா வதக்கியாச்சு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். மார்க்கெட் போயிட்டு வந்து ஒரு 4-5 நாள் இருக்கும், லாஸ்ட்டாக 2 தக்காளி தான் இருந்தது, அதை மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு பெரிய காமெடி என்னென்னா, டைம் 8:15 ஆகுது, பாப்பாவை இன்றைக்கி அங்கன்வாடி கூட்டிகிட்டு போனோம்ல, அந்த அவசரத்தில் மீல் மேக்கரும் தக்காளியும் ரெடியான உடனே நான் இந்த பருப்பு தண்ணியை சேர்க்கும்போது பேசிக்கிட்டே சேர்த்துட்டு ஆனால் வீடியோ ஆன் பண்ணல தெரியுமா. என் கூட சேர்த்து நீங்களும் சரிங்க, என் வேலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். இப்போ சேர்த்துட்டேன், இது நல்லா கொதிஞ்சு வந்தால் அவ்வளோதான். பருப்பு உருளைக்கிழங்கு சோயாபீன்ஸ் இந்த பூ, டிஃப்ரெண்ட் பருப்பு குழம்பு ரெடி. குழம்பு தாளித்து விட்டுட்டேன், ஆனால் இன்னும் கொதியலை, ஏன்னா டைம் இப்போ 8:20 ஆகுது, அங்கன்வாடிக்கு போகணும், இல்லாட்டி பயங்கரமாக திட்டுவாங்க. இன்றைக்கி வந்து 3, அந்த அங்கன்வாடியில் டெய்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபுட்டு கொடுக்குறாங்களே, இன்றைக்கி 3. நேற்று வந்து ரவை உப்புமா கொடுத்துருந்தாங்க, அதில் வந்து நிறைய வெஜிடபிள் சேர்த்துருந்தாங்க. சாப்பிட்டா, ஓரளவுக்கு சாப்பிட்டா, ஏன்னா இங்கேருந்து போகும்போதே வீட்டில் நிறைய தோசை இதெல்லாம் சாப்பிட்டுட்டா, சத்துமாவு தோசை காலையில் சுட்டோம், அதை சாப்பிட்டனால சரியாக சாப்பிடல. ஆனால் ரவை உப்புமாவுமே நல்லா சாப்பிட்டேன். நான் இப்போ கிளம்புறேன், ஆனால் மொபைல் நான் என்னால் கொண்டுட்டு போக முடியாது, மழை வர்ற மாதிரி இருக்குது, எவ்வளோ லேட் ஆகும்னு வேற தெரியாது. உங்களுக்கு கண்டிப்பாக குழம்பு நல்லா கொதிய வச்சு இறக்குன்னு உடனே காமிக்கணும்ல, அதை என்னால் ஷூட் பண்ண முடியாது, என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஷூட் பண்ணுவாங்க, அதனால் மொபைலில் கொடுத்துட்டு போகிறேன். வந்த உடனே சொல்கிறேன் இன்றைக்கி என்ன டிஃப்ரெண்ட் கொடுத்தாங்க, அவள் சாப்பிட்டாலாம் இல்லையாங்கிறது. சரி, நான் இப்போ போயிட்டு வரேன். இப்போ நல்லா கொதிஞ்சிருச்சு. நிறைய பேர் பருப்பு சாம்பார் எப்படி வைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க, இதே மாதிரி தான் வைப்போம். அந்த பூ ஒன்று மிக்ஸ் பண்ணோம்ல, அது மிக்ஸ் பண்ணலன்னா இங்கே இதுதான் பருப்பு. டைம் இப்போ 9:16 ஆகுது, இப்போ தான் வந்தோம். ஃபஸ்ட்டு நாள் என்ன கொடுத்தாங்களோ அந்த கீரி கொடுத்தாங்கல்ல, கடலை மாவு, ரவை, கடலை பருப்பு, வெள்ளம்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்களே, அதுதான் இன்றைக்கும் கொடுத்தாங்க. சாப்பிட்டா அதுக்கப்புறம் இங்கே வந்து அங்கன்வாடியில் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 3 முட்டை கொடுப்பாங்க. இப்போ ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பாப்பா என்ன பண்ணுறான்னு கொஞ்சம் பாருங்களேன். சாதம், அது சாம்பார், அந்த முருங்கைக்கீரை,
முருங்கைக்கீரை அப்புறம் அந்த பூ போட்ட பொரியல் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. மேடமும் சாப்பாடு வேணும்னு கேட்டா அவளுக்கு, ஆனால் சாப்பிடல. உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தா அவளுக்கு சோயாபீன்ஸ் கொஞ்சம் பிடிக்கும். சாப்பிட்டுட்டு இருந்தா ஒன்னே ஒன்று சாப்பிட்டது எழுந்திரிச்சு போறாங்க. எங்க போறமா, எங்க போறீங்க? அவளோட ஸ்லிப்பர் அவளுக்கு பிடிக்காது, பெரிய பெரிய ஸ்லிப்பர் தான் அவங்களுக்கு பிடிக்கும். சாப்பிட்டீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பாய். பாய். இப்போதான் ப்ரஷ் பண்ணி முடித்தேன், சாப்பிட போகிறேன். வாங்க என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். மார்னிங் சாப்பாடு சாதம், கீரை பொரியல். இங்கே பாருங்கள், அந்த பூ சேர்த்து, பூ பருப்பு சோயாபீன்ஸ் உருளைக்கிழங்கு சேர்த்து குழம்பு. ஓகே, நான் சாப்பிட்றேன். டைம் இப்போ 11:45 ஆகுது. இங்கே லைட்டாக மழை தூரிக்கிட்டு இருக்கு. டெய்லி டெய்லி இங்கே மழை பெய்கிறனால அம்மாவும் அக்காவும் சொன்னாங்க, வெளியே வச்சுருக்கோம், வீட்டுக்கு வெளியே தானே வச்சுருக்கோம் செங்கல், அதை வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்கலான்னு சொல்லிட்டு. எங்கள் ரூம் எங்கே கட்டுறோன்னு சொல்லி சொல்லியிருந்தோமோ அந்த இடத்துல நான் சொன்னேன், செவர் மாதிரி செங்கல் அடுக்கலாமான்னு சொல்லிட்டு, அதுவும் சரி வராதுன்னு சொல்கிறாங்க. வெளியே இருக்கிற செங்கலை வீட்டுக்குள்ளே தான் அடுக்க போகிறோம். லைட்டாக மழை தூரிக்கிட்டு இருக்கு. பாப்பா வேற இன்னைக்கு நான் நினச்சேன் காலையில் தூங்க வச்சுட்டு அவளை சீக்கிரமாகவே வேலையை முடிக்கலான்னு, அவ தூங்குற மாதிரி தெரியல. அவங்க வண்டி ஓட்டு விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. சரி, நாங்கள் வேலை செய்கிறோம். வீடு கட்டும்போது இங்கே ஒரு லேயர், அந்த மேலே பாருங்கள் தெரியும் நினைக்கிறேன், அங்கே ஒரு லேயரில் தின்ன மாதிரி கட்டணும். இல்லாட்டி இங்கே பாருங்களேன், தண்ணி வந்து வந்து இந்த சிவரி எப்படி கருப்பாயிடுச்சுன்னு, பயங்கரமாக ஒழுகுது இந்த இடமெல்லாம். பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், நல்லா குழி குழியாக ஈரமாக இருக்கு. இந்த இடத்துல தான் இப்போ செங்கல் அடுக்க போகிறோம். சார் ஆல்ரெடி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க இந்த இடத்துல ஒரு பெட்டு மேக் பண்ணுற மாதிரி பண்ணணுமா, அவர் மட்டும் தூங்குவாராம். அங்கேருந்து தண்ணி கீழே ஒழுகி பாருங்கள் எப்படி தண்ணி போகுதுன்னு. அதனால் அந்த உரமும் வைக்க முடியாது, இப்போ நடுவில் தான் வச்சிட்ருக்கோம். அக்காவும் வயலுக்கு போயிட்டாங்க. அம்மா வந்து அடுப்பில் கொஞ்சம் வேலையாக இருக்காங்க, குக்கிங் பண்ணல, வேறு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் தான். ஆல்ரெடி தலை வேற பயங்கரமாக வலிக்குது கோல்டில். தலையில் வந்து இந்த மூணு செங்கல் நாலு செங்கல்லாம் தூக்கி வைக்க முடியாது, சத்தியமாக முடியாது. கையில் தான் ரெண்டு ரெண்டாக கொண்டுட்டு வரணும். அதனால் நாங்கள் ரெண்டு பேர் தான். சரி, நானும் சேர்ந்து வேலை செய்கிறேன். டைம் இப்போ ஒரு 3:00 இருக்கும். சாரி, என்னால் லஞ்ச் டைமில் வீடியோ எடுக்க முடியல, மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சா, இங்கேயும் கரண்ட் இல்லை. கரண்ட் வந்ததுக்கப்புறம் மொபைலை சார்ஜ் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் ஆன் பண்ணுறேன். நாங்கள் லஞ்ச் டைமில் கொஞ்சம் ஷாப்பிங் போயிருந்தோம், ரொம்ப ஆசை இங்கே பக்கத்தில் இருக்கிற ஸ்டோரில் உங்களுக்கு காமிக்கணும்னு, ஆனால் காமிக்க முடியல. நாங்கள் என்னென்ன வாங்கினோங்கிறது உங்கள்கிட்ட சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஃபேஷன் வேர்ல்டு இந்த ஸ்டோருக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். நான் என்னென்ன வாங்கினேங்கிறத உங்ககிட்ட காமிக்கிறேன். இது வந்து எனக்கு சாரி, காட்டன் சாரி. இன்னைக்கு நீங்கள் பார்க்கறது எல்லாமே மோஸ்ட்லி பிளாக்கில் தான் பார்ப்பீங்க, எங்கள் ரெண்டு பேருக்குமே பிளாக்கு தான் ஃபேவரட். பாருங்கள், இது காட்டன் சாரி. இது எனக்கு இது வந்து அவங்களோட டீஷர்ட். இங்கே டீஷர்ட் எவ்வளோ சொல்லுங்கள்? இது 250. டீஷர்ட் 250. என்னோட அந்த சாரி வந்து 300. என்னப்பா இப்படி எல்லாமே பிளாக்காக காமிக்கிறீங்கன்னு நினைப்பீங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்டைல், எலி கடிச்சிருச்சு. இது வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலு. எலி இல்லடி, பூனைக்குட்டி கடிச்சிருக்கு. பூனைக்குட்டி கடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு டைம் நான் ஒரு சாரி எடுத்து அதுக்கு மேட்சா ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதுதான். இது நீங்கள் எங்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்கல்ல, ப்ளவுஸ் எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவீங்கன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், இது வந்து ரெடிமேட் ப்ளவுஸ். இது வந்து 60 ருபி தானே? 70. ஓஹோ, இது வந்து 70 ருபி.
நம்ம வாங்கிட்டு சப்போஸ் கை லூஸா இருக்கு, உடம்பு லூஸா இருக்குன்னா ஸ்டிச் பண்ணிக்கிட்டா போதும், கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி தான் நான் வாங்குவேன். மற்றபடி வேற ஏதாவது நியூ சாரி எடுக்கிறேன், அதுக்கு மேட்சா பிளவுஸ் ஸ்டிச் பண்றேன் அப்படின்னா ஒரு கடைக்கு போகணும். நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கடையை காமிக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ஷர்ட் ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்ட ரொம்ப நாளா நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இந்த மாதிரி ஜீன் கிளாத்ல பட் ப்ளூ கலர்ல வாங்க சொல்லி, அங்க கிடைக்கலையா. ஆனா இவங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு ஷர்ட் எடுக்கணும்னு ஆசை, அதனால ஓகே பிளாக்குக்கு மேட்சா இந்த கலரை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. எப்படி இருக்கு? இதுதான் நாங்கள் இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணோம். உங்களுக்கு நாங்கள் எடுத்ததில் ஏதாவது பிடிச்சிருக்கு இல்லை வெஸ்ட்டாக இருக்கு என்னவா இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில். இன்னைக்கு இவ்வளோதான் வீடியோ. சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் தென் சப்ஸ்கிரைப் மீ காய். தேங்க்யூ. பை பை.